ஆப்பன்ஸ் நான் இஸ்கே. உலகத்தில் நம்ம பல வரலாறுகள் வந்து எடுத்து பார்த்துருப்போம். சில பேருக்கு வந்து சில இடங்கள் வந்து மர்மமாக இருக்கும், சில பேருக்கு வந்து சில நிகழ்வுகளே பார்த்திங்கன்னா மர்மமாக இருக்கும். இங்கேருந்தவங்க வந்து செட் ஆஃப் பீப்புள் காணாமல் போயிட்டாங்க, அதே மாதிரி இங்கிருந்த பில்டிங்கே சில இடத்துல காணாமல் போயிடுச்சு, கிணத்த காணாமல் அப்படின்னு சொல்லி வடிவேல் ஸ்டைலில் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி கருப்பு தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் தான் இன்னி வரைக்கும். அதே மாதிரி சுனாமி வந்தனால பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது, 2004 வந்த ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக போர் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இல்லை டிசாஸ்டர்னு நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மனுஷனால் நடந்த டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதே இரண்டாம் உலக போர் வரும். காரணம் என்ன, அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே போட்ட குண்டால் இன்னி வரைக்கும் அதோட வம்சாவளிகள் அவங்களோட வம்சாவளிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஊனமாக பிறக்கிறதா இருக்கட்டும், சில பேர் வந்து உடம்பே பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு காலுக்கு இடுப்புக்கு கீழே வந்து இல்லாமல் பிறக்கிறது இல்லை, அவங்க நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த அணுலேருந்து வந்து அந்த அணு கதிர்வீச்சாக பார்த்தீங்கன்னா அதை சுவாசித்த மக்கள் அவங்களோட ஜீனில் கலந்திருக்கும், பிளட்டில் கலந்திருக்கும், ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா தலைமுறை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு நாடே வந்து ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம முடியுதா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. 1986 ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு விஷயம் தான், ஒரு 34 வருஷம் ஆச்சு இந்த விஷயம் நடந்து. பட் இப்போ ஏன் அதை பேசணும் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு சில பேருக்கு இந்த பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு சொல்லிடலாம் இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து தெளிவாக கேட்டிருந்தாலும் இல்லை ப்ரோ எனக்கு இதை பற்றி தெரியும் கேட்டிருந்தாலும், பட் இந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அங்கே நடந்த விஷயத்தை நீங்கள் லைவாக பார்த்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல போகிறேன். எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு அப்டேட்டாக வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்க டாப்பிக்ல போகலாம். முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உக்ரைன் நாடு பார்த்தீங்கன்னா இந்த 1990 காலகட்டத்துக்கு முன்னாடி, ஏன்னா நடந்த இன்சிடன்ஸ் வந்து 86 தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி இது எப்படி அழைக்கப்பட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனில் வந்த ஒரு கண்ட்ரி, இந்த யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, இந்த ரஷ்யாவில் இருக்குது பார்த்தீங்களா, அது இது எல்லாமே சேர்ந்து ஒரு நாடாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆச்சு, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரோடு போட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் விட்டாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி உக்ரைன் நாட்டிலையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் தேவைப்பட்டப்ப அவங்க எதை கையெடுத்தாங்க அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காசு சம்பாதிக்கிற விஷயம், எதில் காசு சம்பாதிக்கலான்னா கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து போட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊரில் கூட நிலமில் இருக்குது பார்த்தீங்களா நியூக்ளியர் பவர், அந்த கூண்டு வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அணுவை செலுத்தி அது மூலிமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து வித்து சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு வந்து வித்து சம்பாதிக்கிறது. ஸோ இதை தான் எல்லா நாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கையாண்டப்ப ஒரு சின்ன ஒரு செஞ்ச அவங்க தவறால பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஒரு பெரிய விளைவு தான், இங்கே இருக்கிற மக்களை வந்து வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு வாழ வச்சது, அங்கே இருக்கிற மக்களை வந்து சாகடிச்சிச்சு. ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோமே. 1977 தான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த அணு உலைகளில் பார்த்தீங்கன்னா முதல் உலகை வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் 80களில் 1, 81 83 தான் பார்த்தீங்கன்னா இந்த வெடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அணுவலை, இது வெடிக்கிறக்க 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இதை புதுசாகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க 1983. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அணு உள்ள செலுத்துறாங்க, அங்கே உள்ள எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுக்க போகிறதுல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். உங்கள் காரோட ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிள் டெக்னாலஜி. காரில் வந்து இன்ஜின் இருக்குது, இன்ஜினில் வந்து ஃபியூல் ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போகுது, அது சூடாகுது இல்லை, அந்த சூட்டை தணிக்கணும்னு கிடையாது, தணிக்கணும், தணிக்காமட்டாங்கன்னா அதுக்கப்போ உருக ஆரம்பிச்சிடும் கட்டத்தில், சி சைடுன்னு சொல்லுவோம், இன்ஜின் வந்து சி சைடுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிற கதை அந்த ரேடியேட்டருங்கிற ஒரு ஐடியாவே வச்சாங்க. அது என்ன பண்ணணும், உள்ளக்கிற தண்ணி வந்து உள்ளே போகும், அது போனதுக்கப்புறம் அந்த சூட்டை மட்டும் வெளியே எடுத்து அந்த சூடான தண்ணி திருப்பி ரேடியேட்டருக்குள்ளே போகும், அதுக்கப்புறம் அது கூலாகும், இது மாதிரி கூலன்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியான அதே மாதிரியான தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட அந்த இப்போ நம்ம சொன்னோம் இந்த வெடிச்சப்பட்ட பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20,000-28,000 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு வருமாமா. நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதே மாதிரி ரேடியேட்டர் மாதிரி தான். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ராடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ராடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அணுகிற்கு பார்த்தீங்கன்னா அணு வந்து செலுத்துவாங்க, அந்த அணு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெடிக்க வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிறப்ப ஒரு அணு 4 அணுவாக போகும், 4 அணு 5 அணுவாக போகும். ஸோ ஒன்றும் பல ஒரு 10 அணு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று வெடிச்சு அதுலேருந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பல கோடி அளவுக்கு வரும். அதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட்டை வந்து எடுத்துகிட்டு வரத்தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட பேசிக்கான ஒரு இது. இதைத்தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலிமா என்னாங்கன்னா அந்த சுடுதண்ணி ஸ்டீம் உருவாக்குவாங்க. அந்த ஸ்டீம் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற டர்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் பண்ண வரைக்கும் அந்த ரொட்டேட் பண்ணுற டர்பைனில் இருந்தால் நம்மளுக்கு கரண்ட் வரும். ஸோ இவ்வளோ தான் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை வந்து அங்கே உள்ள ஃப்ளோ பண்ணுறப்ப ஒரு பெரிய ப்ராசஸே நடக்குது, அதுக்காக கண்ட்ரோல் மெத்தட் வச்சுருப்பாங்க, எந்த டைமில் அனுப்பணும், இந்த டைமில் வந்து கண்ட்ரோலோட எங்கே இருக்குது, ஃபியூயலோட என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இதே மாதிரி ஒரு நாள் தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த அன்னைக்கு பார்த்து அந்த பேக்கப் ஜென்ரேட்டர், ஒரு தடவை பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி உள்ளே வரணும் இல்லை, அதுக்காக பேக்கப் ஜென்ரேட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 65 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 65 செகண்டில் நடந்த ஒரு பேராபத்து தான் இந்த 34 வருஷமும் இன்னும் மறக்க முடியாமல் கருப்பு தினமாக இருக்குது. என்னடா வெறும் 65 செகண்ட் 65 செகண்டில் என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு இன்ஜின்ல கார்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த தெர்மல் அந்த மீட்டர் நீங்க வச்சிருக்க அந்த மீட்டரே பாத்தீங்கன்னா சிஹெச் அப்படின்னு காட்டும், ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா சீஸ் ஆகி நின்றது. ஒரு சாதாரண ஒரு கார் எப்படின்னா கண்ணுக்கே தெரியாம நம்ம உடம்ப தொலைச்சிக்கிட்டு போகக்கூடிய நியூக்ளியருக்கு எவ்வளவு பவர் இருக்கும், அதை வந்து கரெக்டான டைம்ல கூல் பண்ணாம விட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஆகும்னு சில பேரோட கவனக்குறைவால வந்ததுதான். ஈவன் அங்க இருந்த சீஃப்ஸ், அந்த சீஃப் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சூப்பர்வைசர், சீஃப் சூப்பர்வைசரோட பெரிய மிஸ்டேக்னு சொல்றாங்க. அவர் ஒருத்தரோட கேர்லெஸ்னால அசால்ட்டா வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக்கப் ஜென்ரேட்டர் போட்டுருவோம் அது வந்து வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 65 செகண்ட்ல ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. அந்த ஹீட் ஓவரா வெளியில போகாம திரும்ப அந்த தண்ணி வந்து வெளியில போகாம அந்த இருந்த ஹீட்டே திரும்ப திரும்ப உள்ள வந்துட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்தில் வெடிச்சு ஸ்டீமாக உருவாகி ஆவி வெடிச்சு அந்த ரூஃப் டாப் நீங்கள் பார்க்குறீங்களா பிச்சுட்டு போயிருக்கு. இந்த பிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அணு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அணு, அந்த அணு வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது பேர் அணு கதிர்வீச்சுனே சொல்லுவாங்க. அந்த கதிர்வீச்சு வந்து சடனாக பரவ ஆரம்பிக்கிறது, அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒன்றும் தெரியாமல் என்னடா நடக்குது, நைட் டைம் வேறு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் அங்கே இருக்கிறவங்களாம் அலாரம் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி சத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் கிராமம். ஆனால் அது வந்து அந்த அணு உலைக்காக வந்து பக்கத்தில் நிறைய கிராமங்கள் ஒரு பெரிய சிட்டியே உருவாக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து இவங்க வேலை செய்கிறவங்க குடும்பத்தும் நிறைய பேர் இருந்தாங்க, ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் வருது, சில பேர் வந்து இறந்துடுறாங்க, அவங்களோட கை கால்லாம் வந்து ரத்த வர ஆரம்பிக்க, மூக்குல இருந்து ரத்த ஆரம்பிக்க, என்ன நினைக்கிறேன் புரியல. இது நடந்து 10 மணி நேரம் கழிச்சு தான் வந்து உக்ரைன் நாட்டு கவர்மெண்ட்டே உக்ரைன் நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய நேஷனல் பேண்டமிக் டிசாஸ்டர் நடந்து போச்சு, தயவு செஞ்சு உங்கள் கையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இமேஜில் பார்க்குற மாதிரி அந்த நகரம் வந்து அப்படி அப்படியே ஓப்பனான டோர் ஓப்பனான மாதிரியே இருக்குது, விட்டுட்டு போன சமையல் பொருட்கள் அப்படியே இருக்குது, அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ராட்சச தூரி எல்லாமே அப்படியே இருக்குது, மக்கள் தான் இல்லை. காரணம் என்னென்னா அந்த இன்சிடென்ட் நடந்த 10 மணி நேரத்தில் சுற்றி இருக்கிற 7 கிலோமீட்டரில் இருந்த மக்கள் கிட்டத்தட்ட 55,000 பேரை வந்து வெக்கேட் பண்ணியிருக்காங்க பக்கத்து ஏரியாவுக்கு. திரும்பவும் இதோட கதிர்வீச்சு பக்கம் பக்கத்து நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கு, பக்கத்தில் போலாண்ட் அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ரொமேனியா அளவுக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் பார்த்து சொல்கிறாங்க அவங்களோட தெர்மல் அவங்க வச்சிருக்க அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா அணுக்கதிர்வீச்சு எங்கேயும் காற்றுல வந்து நிறையா கலந்துட்டு இருக்கு, எப்படி வர ஆரம்பிக்கிறவனு பார்க்குறப்ப தான் உக்ரைன்லேருந்து ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஸோ உங்கள் மக்களை வந்து பத்திரமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிற மக்களே வெளியில் போகாமல் வீட்டோட வீடாக இருக்காங்க. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் உக்ரைன் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல, எங்கள் மக்கள் வந்து வெறும் 200 பேர் தான் வந்து ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க, மொத்தமாக இது வரைக்கும் பாதிக்கப்பட்டதே 5,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட் படி, நிறைய பொது ஆர்வலோட ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 800,000 பேர் வந்து இன்னி வரைக்கும் செத்து போயிருக்கலாம் அந்த ஒரு இன்சிடென்ட்னால. ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் பாகம் போட்டப்ப அதோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு நல்லா தெரியும், அது உடனே வந்து இறந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பாய்ஸனாகவே நிறைய பேர் இறந்துருக்காங்க, இதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெய் நகரம்னு சொல்கிறாங்க இதை வந்து, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கோஸ்ட் சிட்டின்னு சொல்லிருக்காங்க, இங்கே இப்போ யாராலையும் நார்மலாக போக முடியாது. சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து டூரிஸ்டாக வந்து போகலாம், நிறைய காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் உயிரை வந்து மதிக்காமல் யாராவது அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான், சில பேர் வந்து அட்வென்ச்சருக்காக போவாங்க. பட் இதோட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட குண்டை விட 400 மடங்கு ஒரு சக்தி வாய்ந்த அணுக்கதிர்வீச்சுகள் இன்னும் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த ரூஃப் டாப் வெடிச்சது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறக்காக நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆனாலும் அதில் விரிசல் விட்டுகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்டிவ் ஏற்கனவே செஞ்சு வச்சு அதை மூடுற மாதிரியான ஒரு கவர், நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு மூடினா ரேப் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா 100 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க, இது 2016 100 வருஷம்னா 2030 வரைக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிளான்ஸும் டேமேஜ் ஆனங்காட்டி அதையும் கண்டித்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் உக்ரைன் நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வெளிநாட்டு மக்களாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளாக இருக்கட்டும் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா $15 பில்லியன் சொல்கிறாங்க. இது 8,000 கோடின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பாட் நினைச்சு சொல்ல முடியல, பட் அந்தளவுக்கு பண்ணி கூடவே இது இன்னும் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அணு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, கொரோனா வைரஸுக்கு வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய காசு வாங்குறாங்க, மருந்தே கண்டுபிடிக்காதப்ப எதுக்கடா 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இன்னும் நீங்கள் வந்து சொல்யூஷனே கேட்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 வருஷம் தாங்கும், 200 வருஷம் தாங்கும், இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இன்னுமே உக்ரைன் நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க, அதுக்கான கேசஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் இது எல்லாமே ஒரு டெம்பரரி தான், இது பெர்மனண்டாக மூடணும் அப்படின்னா பல நாடுகளோட இன்வால்மெண்ட் தேவை, நிறைய அளவுக்கு பொருள் சேதாரம்லாம் பொது பொருட்கள் தள மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்காக நிறைய சயின்டிஸ்ட்டும் அவங்களோட உயிரை வந்து இழந்திருக்காங்க ஆன் த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து வெளியேற்றிருக்காங்க, நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க, அங்கேருந்து வேலை செஞ்ச லேபர்ஸ் முதல் கொண்டு இறந்துருக்காங்க. ஆன் த ஸ்பாட்டில் உள்ள வேலை செஞ்சே 135 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து 10 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படின்னு உண்மை கிடையாது பட் தெரியல. பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஜென்ரலாக ஒரு செர்னோபில் அப்படிங்கிறது ஒரு பெய் நகரம்னு சொல்கிறாங்களே, எதுக்காக பெய் நகரம்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே வந்து இப்போ எப்படி பேய் வீடுன்னு சொல்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறப்ப அது பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அதே மாதிரி தான் பேய் நகரம்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அணுக்கதிர்வீச்சுகள் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இன்னமும் ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வருங்கிறக்காக தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இருக்க ஏரியா மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செர்னோபில் அப்படிங்கிறது தெரியல.
ஸோ ஏன் தெரியல அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜப்பானில் போட்ட குண்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த செர்னோபில் இன்சிடென்ட் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வாக இருக்குமே தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா தயவுசெஞ்சு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இன்னமும் அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சு தன்மை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மக்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, தெரியப்படுத்துங்க. ஸோ இத்தனை சொல்ல உங்களோட வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றியும் பேசுகிறேன். பட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.